வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு சேனல் இன் 74 கேமர்ஸ். ஸோ நண்பா எல்லாரும் எப்படி இருங்க? டீன் 74 கேமர்ஸோட செல்ல வீட்டுஸ்லாம் இருக்கும் வணக்கம். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படியுமே மேலே கடுப்பாக இருப்பீங்க, காண்டாக இருப்பீங்க, எல்லாமே எனக்கு தெரியுது நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா டே நீலாம் மனசு நாடா அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க சில பேர். டே இவனுக்குலாம் எங்கடா யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டிருப்பீங்க, மனசுக்குள்ளே திட்டிருப்பீங்க, கொட்டி தீர்த்திருப்பீங்க உங்கள் கோவத்தெல்லாம். ஸோ அதெல்லாம் தெரியுது நண்பா எனக்கு. சரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, அது மட்டும் தான் நண்பா பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ஒரு வாரமாக வீடியோ பண்ணல. இன்றைக்கி காலையில் கரெக்டாக 8 மணிக்கு வீடியோ வந்துடும் நண்பா. அதேமாதிரி 8 மணி கூடனது 9 மணி நண்பா, டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ வரும். அதே மாதிரி டெய்லி சாயந்தரம் நண்பா 6:30 to 7:30 or 8. ஸோ லைவும் கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். அதோட கரெக்டான டைமிங் வந்து நான் அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா எதுக்கிட்டே வீடியோ போடணும்னு கேட்டால் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அது என்ன எப்படி எல்லாத்தையுமே பற்றி உங்களுக்கு போடுறேன், எல்லாத்தையும் பற்றி ஒரு தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ இது என்னடா ஐடி, என்னடா எமௌண்ட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதான் நண்பா நம்ம TN74 கேம்ஸோட ஐடி. ஸோ இன்றைக்கி என்னடா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேற லெவலான சிறப்பான தரமான M10 சேலஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தாயோ செல்லக்குட்டி, எல்லாரும் கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸிங் சாம்ஸ் எல்லாரும் இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வேற லெவலில் சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். செல்லக்குட்டி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இனி டெய்லி கண்டிப்பாக லைவ் வீடியோ எல்லாம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஐடி நண்பா, இனி இதுதான் நம்மளோட ஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது ஐடி வேற. ஸோ செல்லக்குட்டி வாங்க நம்ம மேட்ச்சை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வந்து வேறு லெவலில் 0-0 போயிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளும் எளிமையை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். டேய் எங்கடா இருக்கிறீங்க, வாங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இடத்துக்கும் வந்துச்சோம். ஆனால் ஒருத்தனையும் காணும். சொன்ன பார்த்தீங்கன்னா சரி திரும்ப எங்கள் இடத்துக்கே போகிறோண்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே நம்ம இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஒரு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்கோன்னு சொல்ல மறந்துட்டேன் நண்பா. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஜூன் 30 பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து யாரெல்லாம் வந்துருக்காங்க, நம்ம TN சைக்கோ ஒய்டி நம்ம கில்டு மட்டும் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம ராக்கெட் நம்ம தம்பி, அப்புறம் யாரா அது ஏஜ் கிராஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஜ் ப்ரோ இல்லை நண்பா, அட சாரி வாய் வர உளர்ச்சியோ ஏஜ் ப்ரோ இல்லை, நம்ம வில்லன் ப்ரோ தான் வந்திருக்காரு நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா வில்லன் ப்ரோ ஐடி என்னாச்சுரா ஏஜிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னால நண்பா நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு, அதனால தான் கேமுக்கு வரல ஐடி மாறிடுச்சுன்னு. ஸோ இதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் பாருங்கள், எல்லாமே கிளியராக தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால நம்ம வீடியோக்காண்டி வில்லன் ப்ரோ ஏஜ் ஐடியிலேருந்து வர சொல்லியிருந்தோம். ஸோ அவரும் வந்துட்டாப்லாம் ஸோ ரிவைவ் பண்ணியாயோ சொன்னப்பேன்னா நம்மளவரை அடிச்சு போட்டாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ வில்லன் ப்ரோ ரிவைவ் பண்ணிட்டாரு வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு மட்டு லவ்லி சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி டிஎன் சைக்கோ வெயிட்டி வர டவுன் ஆகிட்டாப்லாம். ஸோ பார்த்தீங்கன்னாப்பா வேற லெவல் சீன் காமிச்சு ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியே வின் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது ரவுண்டு அரே பைசா பாந்தி வேலை ஐடி தராயோ சொன்னப்பா வர்ற மாதிரி எவ்வளோ எம்டனை தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம். டெய் எப்போ ஃபயர் எம்டல் தானே விளாடுவேன், இன்னைக்கு என்ன எவ்வளோ எம்டன் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளும் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு போயிட்டுருக்குறோம்னா ஒரு பயலையும் காணணும்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வில்லன் ப்ரோ அடித்து மண்டையெல்லாம் அடித்து உடச்சி விட்டாங்க பாட்டு பசங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை விடக்கூடாது அப்படின்னு நம்மளும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அரே பைசா ஏ பாய் பின்னாடி வந்து அழுத்துறோம் போடு வேற லெவலு சிறப்பான தரமான முசோன்னு வேற மாதிரி அழுத்தி பிடிச்சி கொண்டு போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கிட்டே சுற்றலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை போய் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏ பைசா பாப்பா அடிச்சிடுறா போடு வேற லெவலு சொன்ன பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அழுத்தி பிடிச்சி கொண்டு போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 2-0 நண்பா, பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 2-0. அதுக்கப்புறமா ஒரு M10 பிகேஜ் டே வாங்கடா இன்னைக்கு நீங்களா நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு M10 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். போடு எங்கே ஓடுற மண்டை தட்டு செத்து போ இருக்காத நீலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அவனை மண்டை தட்டு தட்டி கூட ஒரு M10 எடுத்தாச்சு வேற லெவலுன்னு சொல்லிட்டு வந்தா ரெண்டு பேரு அரே மாப்பிள அழுதுறா வேற லெவலு வேற லெவலு சொன்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ M10 யார்கிட்டலாம் இருக்குதுன்னு தெரில, இருக்குது அப்படின்னா கீழே ஒரு கமாண்டை தட்டி விடுங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ M10னோட பவர் என்ன அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்குன்னு நண்பா சத்தியமா. ஸோ அரே பைசா அடிச்சுட்டோம் வாடா 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 அரே பைசா தம்பி ரிவே பண்ணுறாரு சொன்ன போதுனா தம்பி கிட்டே வந்தால் கிட்டே வந்த ஸ்பீடு கூட்டு ஓடிட்டான். ஸோ வேற லெவல் வேற லெவல் ஹூக்காங்க வர போட்டு வரோம் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சுது செத்துரு போடு வேற லெவல் சொன்ன போதுனா வேற மாதிரி சிறப்பாக தரமாக வச்சு அழுத்தி பிடிச்சி கொண்டு போட்டாச்சு.
மேட்ச் வந்து 3-0 நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டுருக்குது. ஸோ செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் 2 M10 எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். டபுள் M10 அதுவும் செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் M10 எடுத்து புஷ் பண்ணி போயிட்டுருக்குறோம். டே வாங்கடா இன்னைக்கு நீங்களா நாங்களாம். அரே பைசாப் நீலாம் மனசனாயோ கூடயே ஓடி வரான் பாட்டு பாய். அரே பாய் ஹூக்கங்க அடிச்சா ஓசி அந்தா போட்டார் நம்ம வில்லன் ப்ரோ ஓசி இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வில்லன் ப்ரோ எங்கே இருந்து தான் வந்தாருன்னு தெரில. இந்த தட்டு தட்டுக்காரு அதுவும் ஓசி கில்லு. ஸோ பார்த்தீங்கன்னா அனைத்து கில்லுமே ஓசி கில்லுனா பறிப்போய் விட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா அரே பைசாப் இவனையாவது அடிக்கலான்னு வந்தேன். அவனையும் பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம தம்பி வந்து அடிச்சு பிடிச்சி கொண்டு போட்டு முடிச்சுட்டான். ஸோ இப்போ ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன் மீதி இருக்குது. அவனையாவது என்னங்க அடிக்க விடுங்க அடி. ஓ இங்க படுத்துற இமிச்சு நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே. அரே பைசா போடு வேற லெவலு. சொன்னப்போ காலையிலேருந்து என்ன பாடுபடுத்துறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி வெட்டியரமாக அழுத்தி பிடிச்சி கொண்டு போட்டு அதுவும் ஹீரோவுக்கு நாளும் M10 மட்டுமே வச்சு அடி மேட்சை வின் பண்ணி M10 சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நம்ம தம்பி சீன் காமிச்சிருக்கிறாப்புல. 6 kill 4 வேற லெவலு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாரும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வேற மாதிரி சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மாட்டலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இதே மாதிரி டெய்லி இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும் செலிபிரிட்டிஸ். வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வேற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.